நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் மரக்கன்றுகளை நடுவோம், இவ்வுலகை காப்போம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் கொடைக்கானலில் இருக்கக்கூடிய டூரிஸ்ட் பிளேசஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். 2 days கொடைக்கானலில் சூப்பராக ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு என்னென்ன பிளேசஸ் இருக்குதுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். 1st day எந்தெந்த பிளேஸ்க்கெல்லாம் போகலாம், 2nd day எந்தெந்த பிளேசஸ் எல்லாம் பார்க்கலாங்கிறத பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ள போக முன்னாடி நம்ம சேனலில் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்கெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நெக்ஸ்ட்டு நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 1st one கொடைக்கானல் லேக். இங்கே போட்டிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. போட்டிங் போய் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இங்கே பெடல் போட்டும் இருக்குது. பெடல் போட் இஷ்டப்படுறவங்க அதையே சூஸ் பண்ணிக்கலாம். போட்டிங் போகிறப்போ நம்ம மட்டும் இல்லை, குழந்தைங்களும் நல்லாவே என்ஜாய் பண்ணுவாங்க. அப்புறம் ஹார்ஸ் ரைடிங் பிடிக்கிறவங்க லேக்கை சுற்றி ஹார்ஸ் ரைடிங்கும் போய்க்கலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சைக்கிளிங் போகிறதுக்கு சைக்கிள்ஸ் அவைலபிளாக இருக்குது. லேக்குக்கு அப்புறம் பிரைன் பார்க். இந்த பார்க்குள்ளே போயிட்டோன்னா வெளியில் வர்றதுக்கு மனசே வராது, அந்த அளவுக்கு சூப்பரான பிளேஸ். இங்கே நிறைய டிஃப்ரெண்ட்டான பிளான்ஸ் இருக்குது. பிளான்ஸ் மட்டும் இல்லை, ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய ஃப்ளவர்ஸும் நிறைய இருக்குது. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. லயன், பேர் இந்த மாதிரி அனிமல்ஸோட ஷேப்லேயுமே வந்து பிளான்ஸை அழகாக வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த பார்க்கில் நம்ம மினிமம் 2 hoursக்கு மேலேயே ஸ்பெண்ட் பண்ண முடியும், அந்த அளவுக்கு நிறைய பிளான்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் நான் அந்த பார்க்கை ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கொடைக்கானல் வர்றதுக்கு கரெக்டான டைம் வந்து சம்மர் தான். சம்மர் டைமில் கொடைக்கானல் வந்தீங்கன்னா இந்த பார்க்கில் ஃப்ளவர்ஸ் எல்லாமே பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம கொடைக்கானல் லேக்கும் பிரைன் பார்க்கை பற்றியும் பார்த்தோம். இதுக்கப்புறம் 2nd day நம்ம கொடைக்கானலில் என்னென்ன பிளேஸ் பார்க்கலாங்கிறத பற்றி பார்ப்போம். 1st பைன் ஃபாரஸ்ட். பைன் ஃபாரஸ்ட்டுமே பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கேயுமே ஹார்ஸ் ரைடிங் இருக்குது, விருப்பப்படுறவங்க ஹார்ஸ் ரைடிங்கும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரோஸ் கார்டன். ரோஸ் கார்டனுமே பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும், ஏன்னா இங்கேயுமே நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்குது. ரோஸ் கார்டனுமே பிரைன் பார்க் மாதிரி தான், டைம் போகிறதே தெரியாது. இங்கே உள்ளே வந்துட்டு நம்ம ஒவ்வொரு பூவையும் பார்த்துட்டு வெளியில் போகவே நமக்கு மனசே வராது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இந்த பிளேஸ் ரொம்பவே பிடிக்கும். நெக்ஸ்ட்டு 1 க்ரீன் வேலி. இந்த க்ரீன் வேலியுமே பார்க்க வியூ ரொம்ப அழகாக இருக்கும். இதை தான் முன்னாடி சூசைட் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. அடுத்து குறிஞ்சி ஆண்டவர் டெம்பிள். இந்த குறிஞ்சி ஆண்டவர் கோயிலுமே கொடைக்கானலில் ரொம்ப ஃபேமஸ். மோஸ்ட் ஆஃப் த டூரிஸ்ட் இந்த குறிஞ்சி ஆண்டவர் கோயிலுக்கு வந்துட்டு தான் போவாங்க. நான் இது வரைக்கும் சொன்ன பிளேசஸ் எல்லாமே நீங்கள் கொடைக்கானலில் 2 days ரிலாக்ஸாக சுற்றி பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.